வெல்கம் டு ரெட் ஃப்ளவர் ஃபீனிக்ஸ் சேனல். ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சமீபத்தில் வந்து நம்ம வீட்டில் வந்து என்னென்ன பெட்டு வந்து நியூவாக வந்திருக்காங்க, என்ன வளர்ந்துருக்கு, இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம பெட்ஸு அப்படிங்கிறது தான் இந்த குட்டி வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சிக் பார்த்திங்கன்னா இவ்வளோ பெருசாகிட்டுருக்கு. இது பார்த்திங்கன்னா லவ் பேர்ட்ஸு சிக் வச்சுருந்துச்சு. ஆல்ரெடி நம்ம வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். குட்டியாக ஒரு 3 eggs தான் பொறிச்சிருக்கு, பொறிச்சு பெருசாக வந்திருக்காங்க. இவங்கள பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்போம், இவங்க வந்து இன்னும் எக்கு வைக்கவே இல்லை, ப்ரீட் பண்ணவே இல்லை. அதனால் என்ன பண்ணணும், 3 தான் இருந்துச்சு நம்மகிட்ட, ஒரு 2 male 1 female. அதனால் நம்ம வந்து பேராக நம்ம வந்து இப்போ ஸ்பிளிட் பண்ணி விட்டுருக்கோம். தனியாக இவங்கள மட்டும் 2 பேரை தனியாக வந்து 1 male 1 female தனியாக நம்ம செப்பரேட் பண்ணி இந்த கேஜ் வந்து தனியாக வச்சுருக்கோம். ஆல்ரெடி வந்து இவங்க லவ் பேர்ட்ஸோடு சேர்த்து இருந்தாங்க 3 பேருமே. அதில் 2 பேரை மட்டும் செப்பரேட்டாக ஒரு கேஜில் வச்சு சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம், இப்போவாது சிக்கு வைக்குமா எக்கு வைக்குமா லே பண்ணுமா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக இவங்க 2 பேருமே நான் செப்பரேட் பண்ணி வச்சுருக்கிறேன். எல்லாரோட இருக்கும்போதும் அதுவும் ஸ்பேஸ் நிறையா இருக்கும். மாடி பிடிக்கிட்டு ஃபுல்லாகவே வந்து இவங்க கேஜாக வச்சுருந்தோம், அதில் தான் இவங்க விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம சின்ன இடத்துக்குள்ளே வைக்கும்போது அவங்க வந்து பேசிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கலாம், டைம் இருக்கும், அவங்களுக்கூட ப்ரைவசி இருக்கும். அங்கே வந்து அதோட இது வந்து எல்லா கூண்டுலையுமே என்ன பண்ணும், கேஜ் கட்டிக்கிட்டே இருக்கும், நிறைய பெருசாக இருக்கிறதுனால. அதனால் நம்ம இந்த ஏற்பாடு பண்ணியிருக்கோம், சின்னதாக நம்ம அதில் அலோகேட் பண்ணியிருக்கோம். வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இதோட ரிசல்ட் என்ன அப்படிங்கிறது. ஏன்னா எங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு டைம் மட்டும் 2 times எக்கு வச்சாங்க, அதுக்கப்புறம் வந்து அந்த ஃபீமேல் வந்து இறந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் இன்னுமே 2 years ஆகிடுச்சு, இன்னும் யாருமே எக்கு வைக்கவே இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட கோழிகள்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே முட்டை போட்டு இந்த வாட்டி அடை வச்சோம், வச்சு வேஸ்ட்டு ஃபுல்லாக. உங்களுக்கு தெரியும் வெயில் டைம் எந்திரம் இப்போ எப்படி வச்சாலுமே முட்டைங்க வந்து மேக்ஸிமம் அது ஃபெயிலியர் தான் ஆகும், எதுவுமே பொறிக்கலை. ஆனால் இவங்களுக்கு வந்து இந்த வெயில் டைம் வந்து ரொம்ப கஷ்டம். கஞ்சி நம்ம வச்சா கூட அவங்களால சாப்பிட முடியல, அரிசி சுத்தம் எடுக்கிறதே கிடையாது. நீங்கள் அரிசி எவ்வளோ போட்டாலுமே அதுங்க சாப்பிட்றதுக்கு அதுக்கு மனசே கிடையாது. தக்காளி இல்லை வெங்காயத்தோல் வெங்காயம் அந்த மாதிரி நம்ம காய்கறிகள் தான் இன்வால்மெண்ட்டோடு சாப்பிட்றாங்களே தவிர, நம்ம சோறு வச்சிட்டோம் அப்படின்னா இப்படி தான் வந்து வந்து நிற்பாங்க. மேலே வரதுக்கு வீட்டுக்குள்ளே வரதுக்கு தான் பிளான் பண்ணிகிட்டே இருப்பாங்க தவிர, அவங்களுக்கு நம்ம அரிசி எவ்வளோ போட்டாலுமே அதுங்களுக்கு இஷ்டமே இல்லை. இந்த கோழி மட்டும் இன்னும் வந்து 1 set பொறிக்கவே இல்லை, 21 days ஆகிடுச்சு. அதை துணி போட்டு இப்போ வேறு முட்டை வச்சுருக்கோம், அதுவும் வெயிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு. இவை மட்டும் பார்த்திங்கன்னா மேலே ஏறி டோரில் ஏறி வீட்டுக்குள்ளே வந்துடுவோம். இப்போ கேட்டுக்கு அந்த பக்கம் தான் எல்லோரும் இருப்பாங்க, எல்லாருமே இவாங்க. ஆனால் இவன் மட்டும் எப்போவும் பார்த்தாலுமே அன்றைக்கெல்லாம் சிக்கனை தூக்கிட்டு போய் தின்னுட்டான் ஃபுல்லாக. நம்ம சாப்பிட்ற பிளேட்லேருந்து அவ்வளோ பெரிய சிக்கனை எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டா சிக்கன் பீஸை எடுத்துகிட்டு போயிட்டு, அதான் சொல்லுவாங்கல்ல மனுஷ அவங்க அவங்களே சாப்பிட்றதுக்கு மனுஷன் நம்ம வந்து நம்மளை சாப்பிட முடியாது. ஆனால் அது வந்து அதோடது தெரியாமலே அதோட கறியவே சாப்பிடுது. இது மாதிரி எதுனாலுமே வீட்டுக்குள்ளே நேராக வந்துடுவோம். ஹாலில் நிற்கிறான் இப்போ பார்த்திங்கன்னா, வெளியிலேருந்து வந்து இங்கே வந்து விளையாடிட்டு என்ன இருக்கோ இங்கே வந்து தான் சாப்பிடணும்னு விரும்புவான். அவன் வந்து எப்பவும் வீட்டுக்குள்ளே வந்துடுவான். இப்போ இவங்கெல்லாம் வெளியில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க வாசல் பக்கத்துலேயே. இவங்கெல்லாம் இதில் ஏறி அதுக்கப்புறம் கேட்டில் ஏறி இப்படி பாருங்கள் நிற்கிறாங்களா, அப்படியே உள்ளே வந்துடுவாங்க. குதிச்சு குதிச்சு என்ன ஆகும்னா கால் வந்து அவங்களுக்கு வந்து இன்ஜுரி வந்துடும். இந்த மேலே ஏறுறது கம்பி குத்தும் கல் குத்தும், குதிக்கும்போது பாதத்தில் என்ன ஆகும் அடிபடும். அதே மாதிரி என்ன பண்ணுவோம்னா இவங்க எல்லாமே ஃபைட், எல்லாமே ஒருத்தர் ஒருத்தரோட சண்டை போடுவாங்க. நாங்களும் டை இதோ கட்டியிருக்காங்க பாருங்கள், அந்த டை கட்டினா கூட எப்படி சண்டைக்கு வராங்கன்னு பாருங்கள். அது வந்து கொஞ்சம் நூல் இன்னும் கொஞ்சம் திக்காக போடுங்க டை. டெய்லி இது மாதிரி யாராவது ஒரு 2 பேர் என்ன பண்ணுவாங்க, சண்டை போட்டுகிட்டே தான் இருப்பாங்க. நாங்களும் தண்ணியை ஊற்றி பார்ப்போம், என்ன பண்ணாலுமே தலை நம்ம தூர பிள்ளைக்கு விட்டாலும் போகவே போக மாட்டாங்க, திரும்பவும் அகைன் அடிச்சுப்பாங்க 2 பேரும். அதனால தான் என்ன பண்ணோம், டை மாதிரி ஒரு துணியில் கட்டி விட்டால் சரி சண்டை போட மாட்டாங்க அப்படின்னு பார்த்தா அப்படியுமே சண்டை போடுறாங்க. ஆனால் கொஞ்சம் திக்கான துணி இல்லை மூக்கில் வந்து நீங்கள் ஒரு இதை வச்சிட்டா கூட அது என்ன பண்ணோம், மூக்கில் ஒரு கோழி முடியை சொருகி விட்டுட்டிங்க அப்படின்னா கூட அதை எடுக்கிறதுல இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்களே தவிர திரும்ப வந்து சண்டை போட மாட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அவங்க டேடி ஊட்டுறாங்க பாருங்கள், இவ்வளோ அழகாக ஊட்டுறாங்கன்னு. இது வந்து மேல் பார்த்திங்கன்னா ஃபீட் பண்ணிக்கிட்டு இருக்கு அவங்க பசங்களுக்கு. இது வந்து நம்ம 3 chicks இப்போ வந்து வந்திருக்கு, 3 பேரையுமே நல்லா வளர்த்து எடுத்திருக்காங்க, எல்லாமே கலர்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் என்ன இந்த வெயிலுக்கு வந்து அது தாங்கலை. ஏற்கனவே நமக்கு 4 chick பேர்ட்ஸ் வந்து பஜ்ஜிஸ் வந்து இறந்து போச்சு இந்த வெயிலில். இப்போ இவங்கள வந்து கொஞ்சம் நாங்களும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம், தண்ணி தொளித்து அந்த கேஜை வந்து அப்படி எவ்வளோ கூலாக வைக்க முடியுமோ ஷிஃப்ட் பண்ணி தான் வச்சுருக்குறோம். வெயில் கொஞ்சம் அதுங்களை
தாக்காத மாதிரி. மரம் இல்லாதனால நமக்கு வந்து மரம் இருக்குது, இன்னும் முன்னில் இருந்து டீ வந்து மாமரம் வந்துச்சு. அப்போ வந்து ரொம்ப அவங்களுக்கு வெக்கையே தெரியாது, அவ்வளோ நிழல் இருக்கும், குளிர்ச்சியாகவும் இருக்கும், வெயில் வந்து உள்ளே தெரியாது கேஜுக்குள்ளே. இப்போ வந்து அந்த மரம் இல்லை அப்படிங்கும்போது இவங்களுக்கு வந்து ரொம்பவே வெக்கை வந்து தாக்கும். அதனால தான் நம்ம வந்து பன்னிஸையுமே கொஞ்சம் வந்து கொடுத்துட்டோம். இப்போ அகைன் நம்ம ரெண்டு பன்னி வாங்கிட்டுருக்கோம். வெயிலெலாம் அதுகளுக்கெல்லாம் தாங்க முடியாது. நம்ம தண்ணி கண்டிப்பாக வந்து அதெல்லாம் தண்ணி குடிக்காது அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. குளிர்காலத்துலேயுமே தண்ணி குடிக்கும். அப்போ வெயில் காலத்தில் கண்டிப்பாக நம்ம வைக்கணும், அதில் குளுக்கோஸ் கலந்து வைங்க, இல்லைன்னா சூப்பர் காக்ஸ் கலந்து கூட வைங்க. டெய்லி வந்து மஞ்சள் தண்ணி அந்த மாதிரி ஏதாவது ஒன்று நம்ம லவ் பேர்ட்ஸ்க்குமே நீங்கள் மஞ்சள் கலந்து கூட ஒரு சிட்டிகை லைட்டாக கொஞ்சமாக கலந்து தண்ணி வச்சுருங்க, அது குடிச்சிடும். இல்லை முருங்கை இலை இந்த மாதிரி அதுங்களுக்கு வந்து இம்யூனிட்டி பவர் வந்து இருக்கிற மாதிரி நம்ம வந்து அந்த ஃபுட்டுலேயே நம்மளுக்கு அவங்கள பார்த்துக்கிடணும். ஃபுட்டு வந்து நம்ம கொடுக்கும்போதே நல்ல ஃபுட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஈஸியாக எந்த நோயுமே அஃபெக்ட் ஆகாது. கம்மி தான் வச்சுருக்கோம். இப்போ நம்மகிட்ட பார்த்திங்கன்னா பஜ்ஜிலாம் கம்மி தான், 6-7 தான் இருக்குது. இப்போ அவங்களையுமே நம்ம பார்த்துக்கிறோம். நாங்கள் வந்து சாப்பாடு ரைஸும் வச்சுருவோம். நம்ம சாப்பிட்ற ரைஸும் நம்மளுக்கு வைக்கும்போது சாப்பிடும்போது கொஞ்சம் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் வச்சுட்டோன்னா ஈஸியாக அவங்க சாப்பிட்ருவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்தளவு நம்மளுக்கு பெருசாக எட்டி பார்க்குறாங்க பாருங்கள், சிக்கு வளர்ந்துட்டாங்க. கலர் பாருங்கள், ஒயிட்டு, அப்புறம் வந்து இது எல்லோவாக வந்திருக்குது, இன்னொன்று முன்னொன்று வந்து ப்ளூவாக இருக்குது. மொத்தம் 3 சிக்கு வந்து வந்திருக்கு. இதுவும் நான் உள்ளே எடுக்கலை, வெளியே நின்று இப்போ நான் அதுக்கு ஃபுட்டு வைக்கும்போது பார்த்தா வெளியே வந்து எட்டி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, அதனால் அது கேப்சர் பண்ணேன். கேஜுனும் எப்படி அவங்க பானை க்ளீன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியல. இதுதான் நம்ம வாங்கிட்டு வந்த புதுசாக வந்த பன்னி. ஒரு மேலும் ஒரு ஃபீமேல் இருக்குது. இது நம்ம மேட்டிங்காக என்ன எது ஒன்றுமே தெரியல. ரெண்டுமே நம்ம கேஜிலே வச்சுருக்கோம். நம்ம இனி தான் பார்க்கணும் எப்படி இருக்குன்ட்டு. அது மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம காலுக்கு பாருங்கள், இந்த மாதிரி இவனுக்கு பாருங்கள், சேவலுக்கு மேலே ஏறியே நிற்பான். இப்போ பார்த்தாலும் செவரில் ஏறி நிற்கிறது, ஷீட்டு மேலே ஏறி நிற்கிறது, அங்கேருந்து குதிக்கிறது பீதாக இருப்பான். இப்போ அவனுக்கு வந்து மருந்து போட்டு காலை வந்து கட்டி வச்சுருக்குறோம். இந்த மாதிரி பார்த்தோம்னா அதுக்குன்னே வராது. இவன் தான் வீட்டுக்குள்ளே வர்றவன் இருக்கான் பாருங்கள். எப்போ பாருங்கள் வீட்டில் தான் வந்து ஒரே ஆட்டமாக இருக்கும். ஃபுல்லாக நம்மளே குத்துறான் பாருங்கள். சண்டை ரொம்ப கோவம் அவனுக்கு. அதேமாதிரி எத்தினாலுமே நம்ம என்ன பண்ணாலுமே வந்து நம்ம கூட ஈஸியாக அட்டாச் ஆகிடுவான், எங்கேயும் போக மாட்டான். ஆனால் வீட்டை விட்டு யாரும் போக மாட்டாங்க, நமக்கு வீட்டுக்குள்ளேயே தான் விளையாடுவாங்களே தவிர. கோழினா என்ன பண்ணும், மேக்ஸிமம் வெளியே போயிடுவாங்க. ஆனால் இவங்க வந்து குழந்தையிலேருந்தே வீட்டிலே இருந்ததுனால எங்கேயும் போக மாட்டாங்க, நம்ம வீட்டுக்குள்ளே இருப்பாங்க. வெளியே நீங்கள் தூக்கி கொண்டு விட்டா கூட மறுபடியும் ஓடியாந்து வீட்டுக்குள்ளே வந்துடுவாங்க. நம்ம வீட்டுக்குள்ளே வரப்போவோம், வீட்டுக்குள்ளேனா ஹோமுக்குள்ளேயே வந்துடுவாங்க, ஒவ்வொரு ரூமுக்குள்ளேயும் வரவாங்களே தவிர வெளியே போய் அவுட் சைடில் போய் மேய்வோம் அப்படிங்கிறதே கிடையாது. இவங்க வந்து நம்மளுக்குள்ளே நம்ம கூடவே இருக்கிறதுனால அவங்க அவ்வளோ அட்டாச்மெண்ட்டாக நம்ம போனாலே ஓடியாருவாங்க சாப்பாடு என்ன கொடுப்போன்ட்டு. இந்த மிருகங்கள் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட அவ்வளோ நம்ம எவ்வளோ இன்புட் கொடுக்குறோமோ அவங்களுக்கு அது தெரியாது. ஆனால் அவங்க அந்த கள்ளங்கபடம் இல்லாமல் நமக்கு அது அவுட்புட் பார்த்திங்கன்னா அதை விட அதிகமாக தான் நம்மக்கிட்ட கொடுப்பாங்க, அவ்வளோ அட்டாச்மெண்ட்டாக இருப்பாங்க. இவன் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பர் இந்த டாகி பார்த்திங்கன்னா. ஆனால் இறந்துருச்சு இந்த டாகி. நம்ம அவங்களுக்கு இது வந்து வேறு வீட்டில் உள்ள நாய், ஆனால் பார்த்திங்கன்னா பாதி நாள் இங்கே தான் இருக்கும், எங்கள் வீட்டில் தான் இருக்கும். சின்னதுலேருந்து இல்லை, இப்போ தான் லாஸ்ட்டு இது வயசாகிடுச்சு அதுக்கு. ஆனாலும் வந்துட்டு அப்போ வயசான காலத்துலலாம் இங்கே வந்துச்சு. இங்கே விஷால் பார்த்திங்கன்னா அவ்வளோ அட்டாச்மெண்ட் அந்த டாகோட, தூக்கிட்டே போவான். அவ்வளோ அழுக்காக இருந்தாலும் அவன் அதை நினைக்கவே மாட்டான். என்ன பண்ணுவான், ஹக் பண்ணிவிட்டு எங்கேயா போகணும் வரணும்னா வந்தானா அவன் பின்னாடியே வந்துடும், போவே போகாது. வீட்டில் இங்கேயே தான் படுத்துருப்பான், வெளியே தான் படுத்துருப்பான். அவ்வளோ சூப்பர்மாக இருப்பான் அவன் பார்த்திங்கன்னா. இந்த இதுவும் அதுவும் ஒரே விளையாட்டு. இந்த பூனையும் அந்த நாயும் பார்த்திங்கன்னா அடிச்சிக்கவே மாட்டாங்க, அப்படியே வந்து ரொம்ப க்ளோஸாக பாருங்கள் எப்படி இருக்காங்கன்னு. இவன் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா இருப்பான். லாஸ்ட்டில் அவனுக்கு என்னாச்சுன்னு தெரியல, ரொம்ப முடியல அவனுக்கு, அதனால தான் அவன் வந்து இறந்துட்டான். இறந்துமே 1 வருஷம் இருக்கும், 1 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் அவ்வளோ சூப்பர்வாக, யாரையும் எதையும் ஊன் பண்ண மாட்டான், நம்ம சொல்லாமல் சாப்பிடவும் மாட்டான், அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு டாக்லாம் வந்து அகைன் வந்து எங்களுக்கு அமையலை. ஏன்னா இன்னொரு டாக் வருதும் எங்கள் வார்த்தையே வந்து சாப்பிட்டுருச்சு. பார்க்கலாம் வரதானு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பபாய்.